வந்து இன்னைக்கு ஒரு பாய் போட்டு நாள் தூங்க முடியும், இதுதான் தூங்குறேன் முக்கால்வாசி நாள். நான் சாப்பிட்றதுலாம் சாதாரணமா இருக்கும், ஒரு ஃபேன் தான், ஏசியே கிடையாது வீட்டில், ஏசி இல்லாமே தான் இருக்கேன். ஏன்னா ஏசி போட்டுக்கிற சட்டையிலேயே சரி, இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், நானே ஒரு ஆட்டோ ஓடுவேன், எலக்ட்ரிக் ஆட்டோ, அது போட எனக்கு நல்லா நிம்மதியா இருக்கேன். தேவையில்லை எனக்கு ஏசினால ஹெல்த் ப்ராப்ளம் தான் வருது, ஏசி வேணான்னு டிசைட் பண்ணிட்டேன். அப்போ நமக்கு என்ன பயம், நான் சாப்பிட்றதுலாம் சாதாரணமா இருக்கும், எப்பவுமே வந்து டேஸ்ட் சிம்பிளா இருக்கும். அப்போ அவ்வளவு பணம் இருந்தாதான் சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பணம் இல்லாட்டாலும் அதே சந்தோஷமா தான் இருக்க போறேன். இந்த அப்பா அம்மா எப்படி இருந்தோமா ஒண்ணுமே இல்லாத இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து லைஃப் ஸ்டைல்லாம் ஒண்ணு சேஞ்ச் ஆகலைங்க. அப்ப நான் ஏன் அந்த பணத்தை பத்தி நான் பயப்படணும், ஏன் நான் பயப்படணும், போச்சுன்னா போறது அவ்வளவுதான், அதான் நான் நினைக்கிறேன். மந்த்லி எனக்கு பட்ஜெட்டே எனக்கு 25 லட்சம் ரூபாய் இருந்தாதான் நான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு நான் ஏறி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுங்க, அப்ப நான் பணத்துக்கு நான் அடிமை ஆயிடுறேன். பணம் வந்து எனக்கு சேவ் பண்ணாம பணத்தை நான் சேவ் பண்ணி ஆரம்பிச்சிடறேன், அதுதான் பிரச்சனை. சோ நான் ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் லீட் பண்றப்ப எனக்கு பிரஷர் கிடையாதுங்கறீங்க? கிடையாது. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன், வெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் இருந்தா என்னன்னா, எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நமக்கு அது ஃப்ரீடம் ஆஃப் ஆக்ஷன் கொடுக்குறது, ஃப்ரீடம் டு திங்க், ஃப்ரீடம் டு எக்ஸிக்யூட் நம்மளோட ஐடியாஸ். இப்போ நான் வந்து இந்த வெல்த் இருக்கிறனால தான் இந்த ஸ்கூல் ஆரம்பித்த உடனே இப்போ இன்னைக்கு 120 ஸ்டூடெண்ட்ஸ் நேற்றுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று சனிக்கிழமை கணக்கு பார்த்தீங்கன்னா 120 கிட்ட வந்துட்டாங்க, அது 3லேருந்து ஆரம்பிச்சேன்னா 120 இருக்காங்க. இது வந்து பணம் இருக்கிறனால தான் இது கிடுக்கிடுன்னு அந்த மாதிரி க்ரோ பண்ண முடிஞ்சது. உடனே டீச்சர் ஹையர் பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணுறோம், பணத்தை பற்றி கவலைப்படல, நம்ம பாட்டுக்கு செக் எழுதிட்டே இருக்கும் அதுக்கு கிடையாது. அப்போ பணத்தை பற்றி நான் எப்படி யோசிக்கிறேன்னா, யாருக்கு என்ன பண்ண முடியும், இந்த ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா அப்படி யோசிக்கிறேன். அதாவது எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் கேட்ஜெட் தான் கையில் இருக்கணும், லேட்டஸ்ட் தான் கார் தான் ஓட்டணும், அந்த மாதிரி எனக்கு இன்னும் இது இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ இந்த ஸ்கூலில் இவ்வளோ செலவழிச்சா என்ன பண்ண முடியும், இந்த கிட்ஸுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறதுனால அந்த பணத்துக்கு அந்த மாதிரி போகிறது. நீங்கள் இந்தியாவில் வந்து ரேண்டமாக ஒடிசா போங்க, இல்லை மத்திய பிரதேஷ் போங்க, எங்கே போனாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தால் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது மக்கள் தொகை. அப்போ இருக்கும்போது அந்த மக்கள் தொகை அதில் இருக்கிற குழந்தைகளை வச்சு திறமையை கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதார வாழ்வாதாரத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ என்னோட குறிக்கோளே ஒரே ஒரு மாவட்டத்தை நல்லா அப்படி பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு குறிக்கோள், வாழ்க்கை குறிக்கோள். ஓகே, ஒரு ஒரு மாடல் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி கிரியேட் பண்றீங்க, ரிசோர்ஸ் வில் பி அவைலபிள் நியர் த டேலண்ட், நியர் த டேலண்ட், அதை கிரியேட் பண்ணா மற்ற மாவட்டத்தில் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இதே ரோல் மாடல் ஃபார் அதர் கம்பெனிஸ், அதாவது ஜோவோ மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது, ஆனால் இதை பார்த்து இதை இவங்க செய்யறாங்க, நம்மளும் நம்ம ஊர்ல செய்வோம், நம்ம மாவட்டத்தில் செய்வோம் அப்படின்னு ஆரம்பிக்கணும், அதான் என்னோட. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் கோயிங் டு அ வெஞ்சர் கேபிட்டல்? என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்கவுங்களோட ஒரு என்னோட பிசினஸ் நோக்கம் என்ன, வாழ்க்கை நோக்கம் என்ன அப்படிங்கிற குறிக்கோள் என்ன, அதை வச்சு தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிசினஸ் நான் வந்து என்னோட எக்ஸிட் வந்து இஸ் டெத் அப்படிங்குவேன். ஒரு நாள் எல்லாரும் எக்ஸிட் தான் பண்ணி, அதாவது நம்ம ஒரு விதத்தில் சொல்ல போனோம்னா வாழ்க்கையை எக்ஸிட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு விதத்தில். அது ஃபிலாசபி, தட்ஸ் ட்ரூத், தட்ஸ் ட்ரூத், அதில் என்ன இது இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உயிருள்ள வரை இந்த மாதிரி இதை தான் பண்ணிகிட்டே இருப்பேன், என்ன உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் முடியவே போச்சுன்னா பண்ண முடியாது, அவ்வளோதான். அப்போது ஒரு வெஞ்சர் கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷனல், இந்த கம்பெனியை எப்படி விற்று மேக்ஸிமம் பணம் பண்ணுறது, அதை எப்படி ரிட்டர்ன் கொடுக்கறதுன்னு பார்க்குறாங்க. இது ரெண்டுக்கு ஒரு டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் குறிக்கோள், அவங்க குறிக்கோள் வேற, என்னோட குறிக்கோள் வேறையா இருக்கும்.